வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் மாவு இல்லைனா கூட ஈஸியாக சட்டுன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அவல் உப்புமா செய்கிறதுக்காக நான் 2 கப் அவல் எடுத்திருக்கேன். இது வந்து பேப்பர் அவல். உங்ககிட்ட எந்த அவல் இருக்கோ அந்த அவலை நீங்கள் எடுத்துக்கலாம். அவல் உப்புமா நான் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் 2 கப் அவல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து தண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பேப்பர் அவல்ன்றதுனால நம்ம கழுவிட்டு தண்ணியை நிறுத்தினாலே போதும். கெட்டி அவலாக இருந்தால் நீங்கள் 1-20 நிமிஷம் ஊற வைக்கணும். அவலில் உமி இருக்கும், அதனால் கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை 1-5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதில் முந்திரியை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டுடுச்சு, இப்போ எடுத்துடலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்குங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. கழுவி வச்சிருக்க அவலை நம்ம இப்போ சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம அவல் உப்புமா செய்யலாம். இது சீக்கிரமே நம்ம ரெடி பண்ணிடலாம். அவல் உப்புமாவில் உப்பு காரம்லாம் பிடிக்கிறதுக்காக 1-5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் துருவி வச்சிருக்க 1 கேரட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கேரட் வேகிறதுக்காக நம்ம 1-2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். பாருங்கள், கேரட் நல்லா வெந்துடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அவல் உப்புமாவும் உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம காயை வேக வச்சுட்டு அவளையும் வேக வச்சிடலாம். இது சீக்கிரம் நமக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள். வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அவல் உப்புமா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அவல் உப்புமாவை சர்வ் பண்ணிடலாம். அவல் உப்புமாக்கு இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி டேஸ்டான ஹெல்த்தியான அவல் உப்புமாவை செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.